இந்த வாரம் நிகழ்ச்சியில் இஸ்ரேலில் புதிய கூட்டணி அரசுக்கான வாய்ப்பு, 12 ஆண்டு காலமாக பிரதமராக இருந்த நெதன்யாகு பதவி விலகக்கூடும், சீனாவின் பல நிறுவனங்களில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய தடை, அமெரிக்க அதிபர் பைடன் உத்தரவு, ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா 266 மில்லியன் டாலர் நிதி உதவி, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அறிவிப்பு, வெள்ளி கிரகத்தில் ஆராய்ச்சி நடத்த அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா முடிவு, நேபாள மத்திய அமைச்சரவையில் மாற்றம், 3 துணை பிரதமர்கள், மொரீஷியஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் அனிருத் ஜெகநாத் மறைவு, மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நிச்சயமாக நடைபெறும், போட்டிகளுக்கான தலைவர் நம்பிக்கை. இஸ்ரேலில் புதிய கூட்டணி அரசு அமைக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் யார் லாபிட் மற்றும் நஃப்தாலி பெனட் இடையே ஏற்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் புதிய அரசு அமைப்பதற்கு வழிவகுக்கிறது. இதனால் 12 ஆண்டு காலமாக இஸ்ரேலின் பிரதமராக இருக்கும் நெதன்யாகு பதவி விலக வேண்டியிருக்கும். எனினும் 120 உறுப்பினர்களை கொண்ட நெசட் எனப்படும் இஸ்ரேலின் நாடாளுமன்றத்தில் 61 வாக்குகளை மட்டுமே பெரும்பான்மையாக கொண்டுள்ள கூட்டணி நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. புதிய கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் நெதன்யாகு, வலதுசாரி வாக்குகளுடன் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இது போன்றதொரு கூட்டணியை நிராகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேலின் புதிய அதிபராக ஹெர்சாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய அதிபர் ரெவ்லினின் பதவிக்காலம் முடிவடைவதையொட்டி அந்நாட்டின் 11வது அதிபராக ஹெர்சாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் அடுத்த மாதம் பதவியேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. மத நல்லிணக்கத்தை உறுதி செய்வதே அதிபரின் மிக முக்கிய பொறுப்பாக கருதப்படுகிறது. தேர்வுக்கு பிறகு பேசிய ஹெர்சாக், சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கும் உள்ளார்ந்த காயங்களை ஆற்ற வேண்டியது மிகவும் முக்கியம் என்று கூறியுள்ளார். சீனாவின் டினான்மென் ஜனநாயக ஆதரவு போராட்டங்களின் 32வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெறவிருந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஜனநாயக ஆர்வலர் சவ் ஹாங் துங் கைது செய்யப்பட்டார். கொரோனா கட்டுப்பாடுகள் செயல்பாட்டில் இருக்கும்போது இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது பொருத்தமாக இருக்காது என்பதால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே ஹாங்காங்கில் ஜனநாயக போராட்ட நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து சில ஆண்டுகளாக சீன அரசு அனுமதி அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஹாங்காங்கின் ஜனநாயக ஆர்வலர்களுக்கு தமது ஆதரவை அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மனித உரிமைகளுக்காக சீன மக்களின் போராட்டத்திற்கு தாம் ஆதரவு தெரிவிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், 32 ஆண்டுகளுக்கு முன்பு டினான்மென் சதுக்கத்தில் நடந்த தியாகங்களை அமெரிக்கா மிகவும் மதிப்பதாகவும், சீன மக்களுக்கு அமெரிக்கா தொடர்ந்து தோள் கொடுக்கும் என்றும் உறுதி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து படைகளை விலக்கிக் கொண்ட பிறகும் அந்நாட்டிற்கு நேட்டோ தொடர்ந்து பாதுகாப்பு ஆதரவை அளிக்கும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. பிரசல்ஸில் நேட்டோ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க், ஆப்கானில் உள்ள நேட்டோ படைகளை விலக்கிக் கொண்ட பின்னரும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடரும் என்று தெரிவித்தார். 9600 நேட்டோ கூட்டுப்படை வீரர்கள் இந்த ஆண்டு திட்டமிட்டுள்ளபடி திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் வசம் உள்ள பக்ரம் விமானப்படை தளத்தை அந்நாட்டிடம் ஒப்படைக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. பிரான்ஸ் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர், இன்னும் 20 நாட்களில் பக்ரம் விமானப்படை தளம் ஆப்கான் படைகளிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பாக பேசிய ஆப்கான் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர், அமெரிக்காவிடமிருந்து விமானப்படைத்தளம் பெறப்பட்ட பின்னர் அதனை நிர்வகிக்க உரிய ஏற்பாடுகளை பாதுகாப்பு அமைச்சகம் செய்யும் என்று கூறினார். செப்டம்பர் 11 ஆப்கானிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்கனவே சில இராணுவ தளங்கள் ஆப்கான் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பேருந்து ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இதற்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு 2 பேருந்து குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 10 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு தனது படைகளை படிப்படியாக திரும்பப் பெறும் சூழலில்
ஆப்கானிஸ்தானில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. எனினும் இந்த பேருந்து குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா 266 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கவிருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது குறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், இந்த நிதி அந்நாட்டில் கொரோனாவின் தாக்கத்தை எதிர்கொள்ளவும் அதற்குரிய சுகாதார கட்டமைப்பை சீர் செய்யவும் வழங்கப்படுவதாக கூறினார். ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறிக் கொண்டிருக்கும் போதிலும் அந்நாட்டு மக்களின் நலனை அமெரிக்கா என்றுமே கருத்தில் கொள்ளும் என்றும் அவர் கூறினார். ஹாங்காங் தொடர்பாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகள் தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின், சீனாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து பொறுப்பில்லாமல் இரு நாட்டு தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். ஹாங்காங், ஜின்ஜியாங் மற்றும் தென் சீன கடல் ஆகியவை தொடர்பாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாட்டு பிரதமர்கள் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் வகையில் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்பிற்கும் குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா செல்லும் பணியாளர்களுக்கான H-1B விசா தொடர்பான விதிகளை தளர்த்துவதற்கு அதிபர் ஜோ பைடன் திட்டமிட்டுள்ளார். முன்னாள் அதிபர் டிரம்ப் நிறுத்தி வைத்திருந்த விசா வழங்கும் நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்போவதாக அதிபர் ஜோ பைடன் கூறியிருந்தார். தற்காலிக விசாவான H-1B மூலம் நிறுவனங்கள் சிறப்பு பணிகளுக்கு வெளிநாட்டு பணியாளர்களை கொண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்தது. இந்த பணியாளர்களில் 80% மேற்பட்டோர் இந்தியா மற்றும் சீனாவை சார்ந்தவர்கள் ஆவர். அதிபர் ஜோ பைடன் குடியுரிமை சட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்தும் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் தங்கும் காலத்தை நீட்டிப்பது குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சீனாவின் பல நிறுவனங்களில் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு தடை விதிக்க வகை செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தொழில்நுட்ப துறைகளில் சீன நிறுவனங்களும் அமெரிக்க நிறுவனங்களும் கூட்டாக சேர்ந்து முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தன. இதற்கு தடை விதிக்க வகை செய்யும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். அந்த வகையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 59 நிறுவனங்கள் வெளிப்படையாக சீன நிறுவனங்களுடன் வர்த்தகம் செய்வதற்கு தடை ஏற்பட்டுள்ளது. சீன நாட்டின் இராணுவ தொழில் உற்பத்திக்கு ஆதரவு அளிப்பதிலிருந்து அமெரிக்காவின் முதலீடு தடுக்கப்பட்டிருப்பதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், இராணுவம், உளவு போன்ற துறைகளில் சீனாவுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தது இந்த உத்தரவின் மூலம் முறியடிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தலை ஒத்திவைக்கும் அந்நாட்டு அரசின் முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானில் கொரோனா பரவல் காரணமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தேர்தல் நடத்துவதை தாமதப்படுத்தும் அந்நாட்டு அரசின் நடவடிக்கைகளை நிராகரிப்பதாக பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவரும் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமரான ராஜா பர்வேஷ் அஷ்ரஃபான் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் தீர்ப்புக்கு அந்நாட்டு அரசு மதிப்பளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் KP சர்மா ஒலி தமது அமைச்சரவையில் 12 புதிய முகங்களுக்கு இடம் அளித்துள்ளார். நேபாள அமைச்சரவை தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய அமைச்சரவையில் 3 துணை பிரதமர்கள், 12 கேபினட் அமைச்சர்கள், 2 இணையமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். மக்கள் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டங்களை பொறுத்தவரை அமெரிக்கா இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற நாடுகளில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்கப்படுவதாக கூறி விமர்சனம் செய்யும் அமெரிக்கா தனது நாட்டு மக்களின் அரசியல் கோரிக்கைகளை சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று காபிட்டால் ஆர்ப்பாட்டங்களை குறிப்பிட்டு கூறினார். வரும் 16 தேதி அன்று ஜெனீவாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடனான சந்திப்பிலிருந்து தாம் எதையும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை என்றார் புட்டின். சமீபத்திய அமெரிக்கா சார்ந்த வலைதள குற்றங்கள் ரஷ்யாவில் மையம் கொண்டிருந்தன மற்றும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் முழுவதுமாக நிராகரித்தார்.
இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மியான்மரில் இராணுவ அடக்கு முறையிலிருந்து தப்பித்து பங்களாதேஷில் தஞ்சமடைந்த லட்சக்கணக்கான ரோஹிங்கியா இன மக்களை பசான்சார் என்ற தீவு பகுதியில் தனி முகாம் அமைத்து பங்களாதேஷ் அரசு அவர்கள் குடிபெயர்வதற்கு வகை செய்தது. இன்றைய நிலையில் இந்த தீவில் 18,000 அகதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் லட்சக்கணக்கான அகதிகள் வாழும் காக்ஸ் பசார் பகுதியிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான அகதிகள் இந்த தீவிற்கு மாற்றப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தீவில் போதிய வசதிகள் இல்லை என்பதோடு வங்கக்கடலில் ஏற்படும் பல வகை இயற்கை சீற்றங்களுக்கும் ஆளாக வேண்டியிருக்கிறது என்று கூறி ரோஹிங்கியா மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சூழலில் ஐநா மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் இந்த தீவிற்கு வருகை தந்தனர். அவர்களிடம் ரோஹிங்கியா இன மக்கள் தங்களது பிரச்சினைகளை எடுத்துக் கூறினர். இந்த குழுவினர் அடுத்து தலைநகர் டாக்காவில் பங்களாதேஷ் தலைவர்களோடு பேச்சு நடத்துவதோடு காக்ஸ் பஜார் பகுதியில் தங்கியிருக்கும் அகதிகளோடும் கலந்துரையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மரில் சென்ற பிப்ரவரி மாதம் 1 அன்று இராணுவ ஆட்சி கொண்டுவரப்பட்டு முக்கிய தலைவர்கள் கைதானதற்கு பிறகு உலக நாடுகளின் கவனம் மியான்மர் மீது திரும்பியது. இந்நிலையில் ஆசியான் நாடுகளின் பிரதிநிதிகள் அந்நாட்டிற்கு வருகை தந்து இராணுவ ஆட்சியாளர்களோடு பேச்சு நடத்தியுள்ளனர். மியான்மரில் தற்போதைய நிலைமை குறித்து ஆராய்வதற்கு ஆசியான் நாடுகளின் பிரதிநிதி ஒருவரை அனுப்ப இவர்கள் திட்டமிருக்கின்றனர். எனினும் நாட்டில் ஸ்திரத்தன்மை நிலவிய பிறகே ஆசியான் நாடுகளின் பிரதிநிதியை அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மியான்மர் கொண்டுள்ளது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உள்ள குழந்தைகள் தடுப்பு பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 சிறார்கள் உயிரிழந்தனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக இப்பள்ளியின் முதல்வர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 2 சிறார்களுக்கு இடையே நடந்த சண்டையின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கொலம்பியாவில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 5 காவல்துறையினர் உயிரிழந்தனர். போலிவர் நகருக்கு தெற்கு பகுதியில் கேண்டகல்லோ அருகே சென்று கொண்டிருந்தபோது அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. 5 காவல்துறையினரின் உயிரிழப்பிற்கு அந்நாட்டு அதிபர் இவான் டுக் ட்விட்டரில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். கொலம்பியா நாட்டின் பண்ணை ஒன்றில் ஏற்பட்ட வன்முறையில் காபி பயிர் அறுவடை செய்வதற்காக சென்ற தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு கொலம்பியாவிற்கு உட்பட்ட அல்ஜெசிராஸ் நகரம் அருகே கிராமப்பகுதியின் பண்ணை ஒன்றில் ஏற்பட்ட வன்முறையினால் இவர்கள் இறந்திருக்கக்கூடும் என்றும் அல்ஜெசிராஸ் நகரத்தின் மேயர் லிபார்டோ பிண்டோ தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் தேசிய அரசு இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள அரசு சாரா நிறுவனம் ஒன்று தெரிவித்த அறிக்கையின்படி இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 41 வன்முறை கலவரங்களால் 158 பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பானின் கிழக்கு கடற்கரை பகுதியில் ஹோன்ஷு என்னும் இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் அந்த ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டின் கடற்படைக்கு சொந்தமான கார்க் என்ற பிரம்மாண்டமான போர்க்கப்பல் தீ விபத்தில் சிக்கி மூழ்கியுள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் இருந்து 1,220 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜஸ்க் துறைமுகத்தில் ஹர்ஷ்முஸ் ஜலசந்திக்கு அருகே ஓமன் வளைகுடாவில் இந்த போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் மீட்புக் குழுவினர் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். 20 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் ஊழியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இலங்கை கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதியில் சிங்கப்பூரைச் சேர்ந்த ரசாயனப் பொருட்களை தாங்கிச் சென்ற கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு 2 மேலாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது இந்த கப்பல் முழுவதுமாக மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் ஆபத்தாக அமையும் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் எண்ணெய் கசிவினால் சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் கேடு ஏற்படும் என்பதால் இலங்கை அரசு சிங்கப்பூர் கப்பல் நிறுவனத்திடம் உரிய நஷ்டஈடு கோரிக்கை முன்வைக்க இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் விண்வெளி அமைப்பான நாசா 2028 ஆண்டிலிருந்து 2030 ஆண்டிற்குள் வெள்ளி கிரகத்தில் ஆராய்ச்சி நடத்த திட்டமிட்டுள்ளது. 500 மில்லியன் டாலர் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு முன்னதாக அமெரிக்கா இதுபோன்ற முயற்சியை 1990 எடுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் 2 பகுதிகளாக செயல்படுத்தப்படும் என்றும் நாசா கூறியுள்ளது.
மொரீஷியஸின் முன்னாள் அதிபரும் பிரதமருமான அனிருத் ஜெகநாத் காலமானார். அவருக்கு வயது 91. மொரீஷியஸின் அதிபராக 2 முறையும் பிரதமராக 6 முறையும் பதவி வகித்த இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது 2020 வழங்கப்பட்டது. 2017 பதவி விலக்கிய இவருக்கு அடுத்தாற்போல தற்போது இவரது மகன் பிரவீன் மொரீஷியஸின் பிரதமராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் மக்கள் தொகை குறைந்து வரும் நிலையில் அந்நாட்டில் உள்ள தம்பதியர் இனி 3 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் மக்கள் தொகை வளர்ச்சி குறைந்து வருவதாக அண்மையில் ஆய்வு முடிவு வெளியானது. இதையடுத்து குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க சீன அரசு முடிவு செய்தது. அதன்படி சீனாவில் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அரசு அனுமதித்துள்ளது. மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்க பல ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டிற்கு 1 குழந்தை என்ற திட்டத்தை சீனா அமல்படுத்தியது. சீனாவில் குடும்பத்திற்கு 1 குழந்தை கட்டுப்பாடு அதன் தலைவர் மாவோ காலத்திலேயே ஆரம்பித்துவிட்டது. ஆனால் அவர் இறந்த பிறகே அது அமலுக்கு வந்தது. தீவிர மக்கள் தொகை குறைப்பு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதால் குழந்தை பிறப்பு வீதம் கணிசமாக குறைந்ததன் விளைவாக இப்போது இந்த திட்டத்தில் தளர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக சீனாவில் ஒருவருக்கு புதிய வகை பறவை காய்ச்சல் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவின் கிழக்கு மாகாணமான ஜியாங்ஸ்யூவில் H1N3 என்ற இந்த பறவை காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய சுகாதார ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள 41 வயது ஆண் ஒருவருக்கு கோழியிடமிருந்து இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அளவில் இந்த பறவை காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை என்றும் இதற்கு முன்பு இந்த நோய் தொற்றினால் உலகில் எந்த ஒரு மனிதனும் பாதிக்கப்படவில்லை என்றும் தேசிய சுகாதார ஆணையம் கூறியுள்ளது. கொரோனா தொற்று பரவலின் காரணமாக ஏற்பட்டுள்ள சமூக பொருளாதாரம் சார்ந்த அசாதாரண சூழ்நிலையில் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஐநா தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையை 2023 முன் சரி கட்டுவது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலக நாடுகள் இந்த கருத்தை சீர்தூக்கி ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் கொரோனா தொற்று மேலும் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முழு ஊரடங்கிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை மாகாண அரசு வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இதுவரை 3% மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசியை 12 முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கு செலுத்த ஃபைசர் மற்றும் பயான்டெக் நிறுவனங்களின் தடுப்பூசிகளுக்கு பிரிட்டனின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அந்நாட்டின் மருந்துகள் மற்றும் சுகாதார பொருட்களுக்கான ஒழுங்குமுறை முகமையின் தலைமை செயல் அதிகாரி ஜூன் ரைனி, பரிசோதனை குறித்த தகவல்கள் மீதான முறையான ஆய்வுக்கு பின்பு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஃபைசர் மற்றும் பயான்டெக் நிறுவனங்களின் தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்றும் சிறுவர்களை பாதிக்கும் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் திறன் வாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை அந்நாட்டின் தடுப்பூசிக்கான அமைப்பு முடிவு செய்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கும் என்றும் அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் பிரிட்டனின் சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறை உரிய முடிவு எடுக்கும் என்றும் தெரிகிறது. கொரோனாவுக்கான தடுப்பூசிகளை சிறுவர்களுக்கு பயன்படுத்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து பிரிட்டனும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் பள்ளி குழந்தைகளுக்கான தடுப்பூசி இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் லீ ஜின் லுங் கூறியுள்ளார். கொரோனாவின் உருமாறிய புதிய தொற்று அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளை பாதித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பெற்றோர்களும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக அவர் கூறினார். எனவே ஜூன் மாத பள்ளி விடுமுறையை கருத்தில் கொண்டு 12 வயதிற்கு மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை அரசு மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார். உலகளாவிய கொரோனா தொற்றை எதிர்கொள்ளும் செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக செல்வ செழிப்பு மிக்க நாடுகள் தங்களிடம் அதிகப்படியாக இருக்கும் தடுப்பூசிகளை வசதியற்ற நாடுகளுக்கு வழங்குவது மிகவும் அவசியம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து தொற்றின் தாக்கத்தை சமாளிப்பதற்கு இது ஒன்றே வழி என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. தடுப்பூசி மக்களுக்கு சென்று சேர்வதில் தற்போது உலக அளவில் சமநிலை இல்லை என்பதை இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது.
உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அடுத்த வருடத்திற்குள் கொரோனா தடுப்பூசி சென்று சேர்வதை G7 நாடுகள் உறுதி செய்ய வேண்டுமென்று பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார். இந்த உறுதியை இங்கிலாந்தில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் இந்நாடுகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கூறினார். அடுத்த வருடத்திற்குள் உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி சென்று சேருமேயானால் அதுவே உலகின் மருத்துவ வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். உலகம் முழுவதும் 17,33,28,934 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,27,657 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,60,75,401 பேர் குணமடைந்துள்ளனர். வரும் 2027 மற்றும் 2031 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 14 அணிகள் பங்கேற்கும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 20 அணிகள் பங்கேற்கும் என்றும் 2024 2026 2028 மற்றும் 2030 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் 55 போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் 8 அணிகள் பங்கேற்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பானில் கொரோனா தொற்று பரவலின் காரணமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று தொடங்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் நிச்சயமாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் அச்சமும் நிலவி வருகிறது. இந்த பின்னணியில் ஜப்பானில் இந்த போட்டிகளுக்கான தலைவரான சைகோ ஹசிமோட்டோ போட்டிகள் நிச்சயமாக நடைபெறும் என்று கூறியிருக்கிறார். எனினும் இந்த போட்டிகள் பார்வையாளர்கள் இல்லாமல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த போட்டிகளுக்கு சர்வதேச பார்வையாளர்கள் வருவதற்கு ஜப்பான் தடை விதித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் 10 மாகாணங்களில் கொரோனா தொற்று பரவலின் காரணமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது.